ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் விலகியது வறுமை மகாராஷ்டிராவில் உள்ள சதாராசங்கர சங்கர மடத்தில் முகாமிட்டிருந்தார் காஞ்சி மகா பெரியவர் அங்கு ஏழை சாஸ்திரி ஒருவரும் வேதம் படித்த அவரது மகன்களும் பணிபுரிந்தனர் மகா பெரியவர் அங்கு வரும்போதெல்லாம் சாஸ்திரியுடன் சேர்ந்து அவரது மகன்கள் வேத பாராயணம் செய்வர் அதை கேட்கும்போது சுவாமிகளின் மனம் குளிரும் அப்போது ஒழிக்கும் வேத மந்திரங்களால் மடத்தை சுற்றி தெய்வீக அலைகள் பரவுவதை எல்லோரும் உணர்வர் இந்நிலையில் சாஸ்திரியின் வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த மகா பெரியவர் விரும்பினார் சாஸ்திரியை அழைத்து இங்கே வர பக்தர்களுக்கு நீ சமைச்சு போடு அதுக்கு தேவையான பாத்திரம் மளிகை அரிசி காய்கறி எல்லாம் வாங்கிக்கோ பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் என்றார் அவரும் உடனடியாக செயலில் இறங்கினார் மடத்தில் சாப்பிட்டுவிட்டு விட்டு ஊருக்கு செல்லும் பக்தர்களிடம் ஊருக்கு போறதுக்குத் தேவையான பணத்தை மட்டும் வச்சுக்கோ மிச்சத்தை சாஸ்திரிகளிடம் கொடு என அன்பு கட்டளையிடுவார் சுவாமிகள் முன்னாள் ஜனாதிபதி நீலம் சஞ்சீவ் ரெட்டி மடத்திற்கு வந்தபோது உன்னிடம் பணம் இருக்கிறதா என கேட்டார் இரண்டாயிரம் ரூபாய் இருப்பதாக அவர் தெரிவித்தார் ஜாடையில் சாஸ்திரிகளை அருகில் அழைத்து அதை இந்த ஏழைக்கு குடு என்றார் மகா பெரியவர் அருளால் வறுமை அவரை விட்டு விலகியது ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்